தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர். என்னுடைய சாஸ்திரம் பார்க்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற எண்ணம் தொடர்பு கொள்ளலாம். சிறு கட்டணங்களுக்கு உட்பட்டது. அக்னி நட்சத்திரம் மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிறைவு பெறுகிறது. இந்த அக்னி நட்சத்திரம் எதனால் உருவானது, இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்னி நட்சத்திரம் கடுமையான உஷ்ணங்கள் சூரியனால் சுட்டு எரிக்கக்கூடிய நிலைகள் கொடுக்குமானா, சூரியன் வந்து வாங்கின சாபத்துக்கு அவர் அந்த ஒரு நிலைகள் அவர் கொடுக்குறாரு. ஸோ ஒரு முறை இதுக்கு ஒரு குட்டி கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனுடைய தந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜமத்கனி. ஜமத்கனியினுடைய மனைவி வந்து ரேணுகாதேவி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வில்வித்தை வீரர். அர்ஜுனும் வில்வித்தைக்காரர் தான், இந்த தந்தை ஜமத்கனியும் வில்வித்தைக்காரர் தான். ஒரு ஜமத்கனி வந்து அம்பு விடுறதுங்களாமா, அப்புறம் இந்த அம்மா போய் பொறுக்கிட்டு வந்து கொடுப்பாங்களாமா, அப்புறம் மறுக்கா அவர் விட்டுட்டே போகிறோம், அப்புறம் மடி போய் எடுத்துகிட்டு கொடுப்பாங்களாம். அந்த இதை ஒரு முறை அம்பு எடுத்துகிட்டு வர்றதுக்கு லேட் ஆனதும் அவர் வந்து கடுமையாக அந்த அம்மாவை திட்டுறாங்க. ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன் அம்பு எடுத்துகிட்டு வரல அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன பண்ணட்டும், சூரியன் சுட்டே இருக்கிறாரு, அந்த வெப்பம் என்னால் தாங்க முடியல, அதனால் ஒரு மரத்தினுடைய நிழலில் நான் இழப்பாரி, அப்புறமா உங்கள் அம்பு எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னும் போது, இவர் உடனே கோபம் கொண்டு சூரியனுக்கு வந்து குறி வைக்கிறார். சூரியனை வந்து அந்த அம்பு நோக்கி, இவருடைய வில் பவர் என்னன்றது சூரிய பகவானுக்கு தெரியும், அதனால் அவரே நேரடியாக வந்து சிவன் எனக்கிட்டு கட்டளை நான் செய்துட்டுருக்கிறேன், என் பணியில் குறுக்கிடாதீங்க, இந்தாங்க இந்த அம்மாவுக்கு வந்து செப்பல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், கொடை கொடுத்துருக்குறேன், செப்பல் போட்டு கொடை பிடிச்சிட்டு அம்பு எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு அவர் மறைஞ்சிடறார். சரி, அவருக்கு உண்டான பணிகளை அவர் செய்கிறாரு அப்படின்ற ஒரு நிலைகளுக்கு இவர் ஜமத்கனி மாறுறாரு. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி வெய்ய காலங்களில் அக்னி நட்சத்திரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலங்களில் உங்களால் முடிஞ்ச ஏழை பாலைகளுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோணுங்க, உங்களால் முடிஞ்ச ஏழை பாலைகளுக்கு கொடையோ செப்பலோ விசிறியோ, இந்த பண விசிறி இந்த மாதிரி வருங்க, பேப்பர் விசிறி, பிளாஸ்டிக் அந்த மாதிரி ஏதோ ஒன்றுங்க, ஒரு 11 பேருக்கு வாங்கி கொடுங்க. ஸோ உங்களால் முடிந்த அளவுக்கு இது செய்ய ஒரு பானகம் வாங்கி கொடுக்கலாங்க, மோர் வாங்கி கொடுக்கலாங்க, இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்ய உங்களுக்கு அந்த அக்னி நட்சத்திரத்தினுடைய தோஷங்களாகப்பட்டது முழுமையாக விலகுங்க. பூமி சம்மந்தப்பட்ட வேலைகளும், பூமிக்கு உண்டான கடக்கால் தோண்டுவது, போர் போடுவது, இந்த மாதிரி பணிகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லங்க. அக்னி நட்சத்திர நாட்களில் இந்த மாதிரி பணிகளை செய்யக்கூடாதுங்க. ஸோ இந்த மட்டும் விலக்கி போடுங்க, நல்லா இருப்பீங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.